ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.6 பற்றி பார்ப்போம். பாராவிசம் 2.3 மற்றும் 1.4 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு, ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்க. தொலைவுக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல எதை வேணாலும் x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல இதை x1 y1 ஆகவும் இதை x2 y2 எடுத்துக்கிறேன். ஸோ ரூட் x2 - x1 ஹோல் ஸ்கொயர், அப்போ 1 - 2 ஹோல் ஸ்கொயர், 1 - 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர், அப்போ 4 - 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் -2ல் 1 போச்சுன்னா -1, -1 ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் 1 கிடைக்கும், பிளஸ் 4 - 3 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும், அப்போ √2. இதற்கான விடை √2. அடுத்தது 7வது கேள்வி, புள்ளிகள் a 2.0, b -6.0, c 3, a-3 ஆனது எக்ஸ் அச்சின் மீது அமைந்தால் ஏயின் மதிப்பு காண்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஏபிசி மூன்று புள்ளிகளுமே எக்ஸ் அச்சின் மீது அமைஞ்சிருக்கு. எக்ஸ் அச்சின் மீது புள்ளி அமைந்தால் ஒய் அச்சு தொலைவு 0 நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒய் அச்சு தொலைவு 0, இங்கேயும் ஒய் அச்சு தொலைவு 0, இங்கேயும் ஒய் அச்சு தொலைவு 0 தான் இருக்கும். ஏன்னா இந்த புள்ளியானது எக்ஸ் அச்சின் மீது அமைஞ்சிருக்கு. ஸோ a-3 = 0. அவங்க ஏயோட மதிப்பை கேட்டிருக்காங்க. அப்போ a -3 = அடுத்து வந்துச்சுன்னா பிளஸ் 3 மாறும். ஸோ இதற்கான விடை +3. அடுத்தது 8வது கேள்வி, x+2.4 = 5, y-2 எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ் அச்சு தொலைவும் ஒய் அச்சு தொலைவும், இந்த எக்ஸ் அச்சு தொலைவும் ஒய் அச்சு தொலைவும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸ் புள்ளியையும் ஒய் புள்ளியையும் கேட்டிருக்காங்க. சமம்னு கொடுத்ததால இந்த எக்ஸ் அச்சு தொலைவை இந்த எக்ஸ் அச்சு தொலைவோட சமன் செய்து கொள்ளலாம். அப்போ x+2 = 5 எழுதலாமா, இது ஈக்குவல் டு இது. எக்ஸ் ஆயத்தொலைவை எக்ஸ் ஆயத்தொலைவுடன் சமப்படுத்தலாம், ஏன்னா இந்த ரெண்டு புள்ளிகளும் சமம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +2 = அடுத்து வந்துச்சுன்னா -2 மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3. அதே போல் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிப்போம். 4 = y-2, y-2 = 4. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 - 2 = அடுத்து வந்துச்சுன்னா +2 = 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 y = 6. இப்போ இதற்கான விடை 3.6. ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் அச்சு தொலைவை எக்ஸ் அச்சு தொலைவோட மட்டும்தான் சமன்படுத்த முடியும். அதே போல் ஒய் அச்சு தொலைவு ஒய் அச்சு தொலைவோட மட்டும்தான் சமப்படுத்த முடியும், சமம்னு கொடுத்துருந்தா. அடுத்தது 9வது சம், q1, q2, q3, q4 என்பன கார்டீசியன் தளத்தின் 4 காற்பகுதிகள் எனில் q2 வெட்டு q3 என்பது டேஷ். இந்த q1ன்றது முதலாவது காற்பகுதி, இந்த q2ன்றது இரண்டாவது காற்பகுதி, இந்த q3ன்றது மூன்றாவது காற்பகுதி, இந்த q4 4வது காற்பகுதி. கார்டீசியன் தளத்தில் 4 காற்பகுதிகள் எனில் q2 வெட்டு q3 இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே வெட்டுனா என்ன, இப்போ எண்களில் வெட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்போ q2வோட கணம் 2.3.4 இருக்கு, q3யோட கணம் 3.4.5. இப்போ எப்படி கண்டுபிடிப்போம், q2 வெட்டு q3 எப்படி கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டு கணத்துலையும் பொதுவாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 3 இருக்கு 4 இருக்கு. q2க்கும் q3க்கும் பொதுவாக இருக்கிறத தான் நம்ம எழுதுவோம். அதே போல் தான் இங்கேயும் q2 intersection q3 கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இரண்டாவது காற்பகுதியில் எக்ஸ் அச்சில் குறையனும் ஒய் அச்சில் மிகையனும் வர்ற புள்ளிகளை குறிப்பிடும். அதே போல் இந்த மூன்றாவது காற்பகுதியில் எக்ஸ் ஆயத்தொலைவு குறையண்ணாவும் ஒய் ஆயத்தொலைவும் குறையண்ணாவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் பொதுவான எண்கள் எப்படி கிடைக்கும், இதில் எக்ஸ் ஆயத்தொலைவு குறையண்ணா இருக்குது, இதில் ஒய் ஆயத்தொலைவு மிக எண்ணா இருக்குது. இந்த காற்பகுதியில் ரெண்டுமே குறையெண்களாக இருக்குது, பொதுவானது கிடைக்காது. அப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான புள்ளிகள் நம்மளால் குறிக்க முடியாது. ஸோ அப்போ இதற்கான விடை வெற்று கணம். 5-1 என்ற புள்ளிக்கும் ஆதி புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு, ஒரு புள்ளி 5-1 மற்றொரு புள்ளி ஆதி புள்ளி, ஆதி புள்ளினா 0.0, இதற்கு இடைப்பட்ட தொலைவை எப்படி கண்டுபிடிப்போம், √0 - அதாவது இதை x2 y2 இதை x1 y1 எடுத்துக்கிறோம். அப்போ 0 - 5, 0 - 5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 0 y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 0 - இங்கே ஏற்கனவே -1 இருக்கு, அப்போ +1 எழுதிக்கலாமா, 0 + 1 ஹோல் ஸ்கொயர்.
ரூட் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் 25, ஒன்று ஸ்கொயர் பண்ணால் 1, அப்போ ரூட் 26. அப்போ இதற்கான விடை ரூட் 26. 11வது சம் பி 2,4 மற்றும் கியூ 5,7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை 2:1 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி சியின் ஆயத்தொலைவுகள். பி 2,4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கியூ. கியூன்ற புள்ளி எப்படி இருக்குன்னா 5,7. இணைக்கும் கோட்டு துண்டை உட்புறமாக சீன்ற புள்ளி பிரிக்குது. எந்த விதத்தில் பிரிக்குது? 2:1 என்ற விதத்தில் பிரிக்குது. இந்த சியோட ஆயத்தொலைவை கேட்குறாங்க. நமக்கு தெரியாது x,y எடுத்துக்கோம். இந்த சியோட ஆயத்தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு முனைகள் கொடுத்துருக்காங்க, பிரிக்கும் விகிதம் கொடுத்துருக்காங்க, பிரிக்கும் புள்ளியோட ஆயத்தொலைவை கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். சி ஆஃப் x,y ஈக்குவல் டு சி ஆஃப் m(x2) பிளஸ் n(x1) பை m+n, கமா m(y2) பிளஸ் n(y1) பை m+n. இப்போ இந்த இடத்துல இதை எம்மாவும் இதை என்னாவும் எடுத்துக்கிறோம். இதை எம்மா எடுத்தால் இதை x1ஆகவும் y1ஆகவும் இதை x2ஆகவும் y2ஆகவும் எடுத்துக்கணும். ஸோ m(x2) அப்போ 2×5 = 10 பிளஸ் n(x1) 1×2 = 2 பை m+n, m+n 3, கமா m(y2) 2×7 = 14 பிளஸ் n(y1) அப்போ 1×4 = 4 பை 3, 2+1 = 3. அப்போ சி 12/3 கமா 18/3. இதை அடிக்க முடியும். 4×3 = 12, 6×3 = 18. அப்போ சியோட ஆயத்தொலைவுகள் எப்படி இருக்கும்? 4,6. இப்போ இந்த இடத்துல சீன் ஆயத்தொலைவுகள் 4,6. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.